वेलकम टू टीएनपीसी स्मॉल शॉर्टकट्स चैनल गुड ईवनिंग टू एवरीबॉडी இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறது வந்து அதாவது வந்து சில பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க டிஆர்பி வந்து நீங்க கொஞ்சம் நோட்ஸ் போடுங்க அப்படி சொல்லிட்டு சோ வந்து போடுறேன் பட் வந்து எனக்கு யூனிட் வைஸ் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து தான் எனக்கு கிடைச்ச மெட்டீரியல்ல இருந்து நான் போடுறேன் 7th யூனிட் தான் எனக்கு மெட்டீரியல் கிடைச்சது அல தி டான்ஸ் ஆஃப் சிவா அப்படிங்கற ஒரு எஸ்ஏ இது யார் எழுதினாங்க அப்படினா ஆனந்த குமாரசாமி அவங்க எழுதிருக்காங்க அந்த ஆனந்த குமாரசாமின்றவங்க வந்து 1877ல பிறந்திருக்காங்க 1947ல இறந்திருக்காங்க இந்த ஆனந்த குமாரசாமி வந்து யார் அப்படினா ஒரு ஹிஸ்டோரியன் அடுத்து வந்து ஐக்னோகிராஃபர் ஐக்னோகிராஃபர்னா யார் அப்படினா பெயிண்டிங்கையும் பத்தியே சிலைகள் அதாவது ஓவியங்களையும் சிலைகளையும் படிக்கிற படிப்புக்கு பேர் தான் வந்து ஐக்னோகிராஃபி இவர் வந்து ஒரு ஐக்னோகிராஃபர் அடுத்து இவர் எங்க பிறந்திருக்கார் அப்படினா சிலோன்ல பிறந்திருக்கார் அடுத்து வந்து philosopher of Indian art இந்தியனோட கல்ச்சர் இந்தியனோட ட்ரெடிஷன் அதாவது இந்தியால உள்ள கல்ச்சரை பத்தி எடுத்து இது பண்ணதா இவரோட வேலை அதாவது வந்து இந்தியன் கல்ச்சரை பத்தி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்றது தான் இவர் வந்து மெயினா அந்த விஷயத்தை தான் பண்ணிருக்காரு அடுத்து இவர் பிறந்த டேட் கரெக்ட்டா பார்த்தோம் அப்படினா ஆகஸ்ட் 22 1877ல பிறந்திருக்காரு கொலம்போ அப்படிங்கற இடத்துல ஸ்ரீலங்கால பிறந்திருக்காரு அப்ப சிலோன்ல தான் இவர் பிறந்திருக்காரு அடுத்து இறந்தது எங்க அப்படினா யுஎஸ்ல வச்சு இறந்திருக்காரு செப்டம்பர் 9 1947ல இறந்திருக்காரு இதுக்கு அடுத்து இதெல்லாம் நான் கிளாஸ்ல வந்து அவசர அவசரமா எழுதினது ப்ராப்பரா சொல்றேன் தி லார்ட் ஆஃப் தில்லை தில்லையில் இருக்காங்கல்ல அதாவது வந்து சிதம்பரத்தில் உள்ள கடவுள்லாம் வந்து யார் அப்படி சொல்லி பார்த்தோம்னா நம்ம சிவா தான் நம்ம சிவன் இந்த கதை ஃபுல்லாகவே சிவன் சாமியை பற்றி தான் வருது சிவன் சாமி தான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்க டான்ஸ் ஆடுறம்போது வந்து நடராஜர் அப்படின்ற ஒரு உருவத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்த சிவாவை பற்றிய தகவல் இந்த சாமியோட தகவல் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா திருவாசகத்தில் 12வது பதிகத்தில் 14வது பாடல்லேருந்து எடுத்திருக்காங்க அப்போ எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு கேட்டால் திருவாசகத்தில் 12வது பதிகத்தில் 14வது பாடல் அடுத்து நடராஜா நடராஜான்றது வந்துட்டு லார்ட் ஆஃப் டான்ஸஸ் அதாவது டான்ஸ் ஆடுவாங்கல்ல அவங்களோட கடவுள் யார் அப்படின்னா நடராஜா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம அதாவது வந்து தில்லை எங்கே நம்ம சிதம்பரத்தில் உள்ள சாமி இருக்குல்ல நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த ஜாமுண்ட்ரி பாக்ஸில் இருக்கும்ல ஒரு சாமி டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த சாமி தான் நடராஜா அது வந்து டான்ஸ் ஆஃப் லார்ட் ஆஃப் டான்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டான்ஸ் ஆடுறவங்களோட கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் உலகத்தை வந்து மேக்ரோ கோசம் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்ரோ கோசம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹியூமன் சோல் நம்மளோட மனுஷங்களோட ஷோ அதாவது உலகத்தில் மனுஷனோட ஆன்மா வந்து மைக்ரோ கோசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறது தானே மைக்ரோன்னு சொல்லுவோம் இருக்கிறதுலே பெருசது வந்து மேக்ரோன்னு சொல்லுவோமா அப்போ யூனிவர்ஸை வந்து மேக்ரோ கோசம்னு சொல்கிறாங்க ஹியூமன் சோலை வந்து மைக்ரோ கோசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்த சாமி வந்து டான்ஸ் ஆடுறாங்கல்ல அந்த சிவன் சாமி அதை வந்து அந்த எனர்ஜி அவங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா சக்திகிட்டேருந்து கிடைக்குது சக்தினா நம்ம பார்வதிக்கிட்டேருந்து கிடைக்குது இவங்க வந்து மதர் ஆஃப் த்ரீ வேர்ல்டு மூணு உலகத்தில் உள்ளவங்களோட தாயின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போ சிவன் சாமி வந்து டான்ஸ் ஆடுறாங்கல்ல அவங்களுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா சக்திகிட்டேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து ஈரோஸ் ஈரோஸ்னா ஏன்னா காட் ஆஃப் லவ் அன்போட தெய்வம் யார் அப்படின்னா ஈரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து லார்ட் ஆஃப் டான்ஸஸ்ன்னு யாரை பார்த்தோம் நடராஜாவை பார்த்தோமா அப்போ காட் ஆஃப் லவ்னு யாரை சொல்கிறாங்கன்னா ஈரோஸ் அந்த சாமி வந்து சொல்லி சொல்கிறாங்க அடுத்து இப்போ வந்து இப்போ குமாரசாமி இருக்காங்களா ஆனந்த குமாரசாமி அவங்க வந்து இப்போ இந்த டான்ஸை வந்து மூணாக சொல்லியிருக்காங்க என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து சிவப்பிரதோஷ ஸ்தோத்ரா நம்ம சிவன் சாமி இருக்காங்கல்ல அவங்க வந்து மூன்று வகையில் டான்ஸ் ஆடுறாங்க ஃபஸ்ட்டு டான்ஸ் வந்து சிவப்பிரதோஷ ஸ்தோத்ரான்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லது ஈவினிங் டான்ஸு அல்லது ட்விலைட் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ட்விலைட் டான்ஸு ஈவினிங் டான்ஸு சிவப்பிரதோஷ ஸ்தோத்ரா இது எல்லாமே ஒன்று தான் இந்த பிரதோஷம் நம்ம விரதம் இருப்பாங்கல்ல அம்மாலாம் விரதம் இருப்பாங்கல்ல அந்த பிரதோஷம் வந்துட்டு எப்போ கோயிலுக்கு போவாங்க ஈவினிங் டைமில் தானே கோயிலுக்கு போடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஈவினிங் டைமில் போவாங்களா அப்போ அது வந்து ஈவினிங் டான்ஸுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சாமி கும்பிட்டு வரும்போது நம்ம வீட்டில் லைட்டே போட்டுருவோம் கொஞ்சம் இருட்டாயிரும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ லைட் டான்ஸுனாலும் இந்த டான்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ இந்த மூணுமே ஒரே டான்ஸ் தான் அதுக்கடுத்து வந்து
இந்த டான்ஸ் வந்து எங்க வச்சு ஆடுறாரு இந்த சிவன் சாமினா ஹிமாலயாஸ் கைலாயத்தில் வந்து ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வித் டிவைன் கோரஸ் அவர் கூட சேர்ந்து வந்து சில பேர் கோரஸும் பாடுறாங்க அது யாராருன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம் அடுத்து இந்த மாதிரி இந்த சாமி ஆடுறாங்கல்ல சிவன் சாமி அப்படி ஆடும்போது சிவனோட பேர் என்னன்னா ஷூலா பாணி அப்படின்னு சொல்கிறாங்க ஷூலா பாணி அப்படின்ற நேமில் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இந்த டான்ஸை பற்றி வந்து பழங்காலத்தில் கதா சரித சாகரா அப்படின்ற ஒரு நூலில் வந்து பழங்காலத்தில் இதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த டான்ஸை பற்றி கதா சரித சாகரா அப்படின்ற ஒரு நூலில் வந்து பழங்காலத்தில் இந்த இந்த டான்ஸை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து ஃபஸ்ட்டு டான்ஸ் பார்த்துட்டோம் இதுக்கு கொஞ்சம் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் இதில் வந்து என்ன இருக்குன்னா இந்த கோரஸ் டிவைன் இருக்கா அப்போ வந்து இந்த யாரெல்லாம் அவர் கூட சேர்ந்து கோரஸ் போட்டாங்க அப்படின்றது பின்னாடி இருக்குது அது மேட்சஸ் மாதிரி வரும் அதனால் நான் தனியாக எடுத்துருக்கேன் அது பின்னாடி பார்ப்போம் அடுத்து செகண்ட் டான்ஸ் என்ன அப்படின்னா தாண்டவா தாண்டவான்ற ஒரு டான்ஸு ஃபஸ்ட் வந்து சிவபிரதோச சாஸ்திரான்னு சொல்லி பார்த்தா சாரி ஸ்தோத்ரான்னு பார்த்தோமா அடுத்து வந்து இது வந்து தாண்டவா அப்படின்ற டான்ஸு தாண்டவான்ற டான்ஸ் வந்து ஆடும்போது சிவனுக்கு வந்து ரொம்ப கோபமாக இருப்பாங்களாம் ரொம்ப ஆங்கிரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் பாதி வந்து பேயாமும் பாதி வந்து சிவன் மாதிரி பேய் மாதிரி ஆடுவார் தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ர தாண்டவம் ருத்ர தாண்டவம்னு கோபத்தில் அவருக்கு எப்போ கோபமாக இருக்காரோ அப்பம்போது ஆடுதார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து பேயாவும் சிவனாவும் மாறி மாறி ஆடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து அப்படி ஆடும்போது அவரோட அவதாரம் எப்படி இருக்கும்னா வீரபத்ரா அப்படின்ற ஒரு அவதாரமும் பைரவா அப்படின்ற அவதாரமும் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இது வந்து எங்கே வச்சு ஆடுதார்னா சிவ சுடுகாட்டில் வச்சு ஆடுறாரு சுடுகாட்டில் எல்லோரா அப்படின்ற இடத்துல வந்து இந்த டான்ஸ் நம்ம வந்து ஹிமாலயாஸில் சொல்கிறோம்ல அந்த மாதிரி இங்கே ஸ்பெசிஃபிக் பிளேஸ் வந்து எல்லோரால் வச்சு ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து இப்படி ஆடும்போது அவரோடக்கு வந்து 10 ஹேண்ட்ஸ் இருக்குமாமா அவ்வளோதான் இந்த டான்ஸ் முடிஞ்சிருச்சு அப்போ தாண்டவ டான்ஸ்ன்றது என்ன சொல்கிறாங்க ருத்ர தாண்டவத்தை பற்றி சொல்கிறாங்க ருத்ர தாண்டவம் ஆடும்போது அவர் ரொம்ப கோபமாக இருப்பார் அப்போம்போது அவர் எடுக்கிற அவதாரம் வந்து வீரபத்ரா பைரவான்ற அவதாரம் எடுக்கிறாரு இது எல்லோரால் வந்து இவரோட டான்ஸ் வந்து ஆடினாருன்னு சொல்லி சொல்கிறாங்க சுடுகாட்டில் தான் மேக்ஸிமம் இந்த ருத்ர தாண்டவம் ஆடுவார் அப்படி ஆடும்போது அவருக்கு வந்து 10 கைகள் இருக்கும் ப்ளஸ் தேவி கூட ஆடுவார்னு சொல்கிறாங்க தேவி இங்கே நம்ம பார்த்தாலும் சக்திக்கிட்டேருந்து எனர்ஜி எடுத்துக்கிறாருன்னு அந்த மாதிரி வந்து இந்த டான்ஸ் ஆடும்போது அவர் பக்கத்தில் யார் ஆடுவாங்கன்னா தேவி அப்படின்றவங்க ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து நாடந்தா டான்ஸ் நாடந்தா டான்ஸ் வந்துட்டு ஆடுறாங்க இது வந்து என்ன அப்படின்னா இது லைட்டாக ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இது என்னென்னா அங்கே வந்து ஒரு ஒரு முனிவர் வந்து தரகம் அப்படின்ற காட்டில் வந்து ஒரு முனிவர் வந்து என்ன செய்வாராம் அப்படின்னா ஒரு சமய சடங்கு வந்து செய்வாராம் அந்த சமய சடங்கு வந்து தப்பானது அவர் வந்து அந்த முனிவர் வந்து சில ரிஷிகளோட சேர்ந்து பண்ணுவாராம் அது வந்து தப்புன்னு புரிய வைக்கிறதுக்காக சிவனும் விஷ்ணுவும் உமன் வேஷம் போட்டு போவாங்களாம் பெண் வேஷம் போட்டு அவங்க கூட ஆதிசேஷன் அப்படின்றவங்களும் கூட போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த முனிவரோட நேம் என்ன அப்படின்னா வீமம்சா அப்படின்றது வந்து அந்த அந்த முனிவரோட நேமு அவங்க வந்து அந்த அவர் செய்கிற சமய சடங்கு வந்து தப்பு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த சாமி வந்து போகிறாங்க அங்கே அடுத்து வந்து இந்த இந்த டான்ஸை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிடணும்னா திருவட்டூரார் புராணம் அடுத்து கோவில் புராணம் திருவட்டூரார் புராணத்தில் வந்து இதை பற்றி நம்ம அறிஞ்சுக்கிடலாம் ஆனால் இந்த கதை வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கோவில் புராணம் அப்படின்றதுல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து நாடந்தா அப்படின்ற டான்ஸை பற்றி அறிஞ்சுக்கிடணும்னா திருவட்டூரார் புராணத்தோட திருவட்டூரார் எழுந்த புராணத்தில் வந்து இந்த நாடந்தா டான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம் கோவில் புராணம் வந்து இந்த கதையை பற்றி சொல்லுது அதாவது இந்த 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 ஒருத்தர் வந்து இந்த முனிவர் வந்து சமய சடங்கு பண்ணார் அதை வந்து சிவன் வந்து விஷ்ணுவும் விமன் வேஷம் போட்டு வந்தாங்கன்ற கதையை சொல்கிறது வந்து இந்த கோவில் புராணம் அப்படின்ற நூல் அடுத்து வந்து சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ் சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ்னு அழைக்கப்படுறது வந்து சிதம்பரம் சிதம்பரத்தை தான் வந்து சென்டர் ஆஃப் யூனிவர்ஸ்னு சொல்லி சொல்கிறோம் இந்த சிதம்பரத்தோட நேம் தான் என்ன அப்படின்னா தாரக வனம் சிதம்பரம் முன்னாடி எப்படி அழைக்கப்படுதுன்னா தாரக வனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டிருக்கு இந்த தாரக வனத்தில் அந்த சொன்னோம்ல இந்த வீமம்சா அப்படின்றவர் இவர் வந்து அப்படி போகும்போது இந்த சிவன் போகிறாங்கல்ல அவங்க போகும்போது இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வந்து சண்டை வருது அப்படி சண்டை வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வீமம்சா அப்படின்றவர் வந்து ஒரு டைகரை வந்து அனுப்புகிறாரு ரொம்ப கம்பீரமான ஒரு டைகரை அனுப்புகிறாரு அந்த டைகரை வந்து நகம் வச்சு சிவன் வந்து கொண்டுடுறாங்க கொண்டுட்டு அதோட தோலை வந்து ஆடையாக போட்டுக்கிறாங்க அடுத்து வந்து ஒரு ஸ்னேக் அனுப்புகிறாங்க அந்த ஸ்னேக் வந்து மாலை மாதிரி போட்டுக்கிறாங்க அடுத்து வந்து கடைசியாக வந்து ஒரு ஒரு அசுரன் அனுப்புகிறாங்க அந்த அசுரன் பேர் வந்து முயலக்கா அப்படின்ற ஒரு அசுரனை வந்து அனுப்புகிறாங்க அந்த அசுரனையும் இவர் வந்து தன்னோட காலால் மிதித்து கொண்டுறாரு அந்த அசுரன் வந்து ரொம்ப குட்டியாக குள்ளமாக இருப்பாராம்
அவ்வளோதான். அப்போ வந்து தாரகவனத்தில் தான் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு புலியை கொண்டிருக்காரு, மாலை ஸ்னேக் வந்து மாலையாக போட்டுக்கிறாரு, முயலக்கா அப்படின்ற அசுரனை கொண்டிருக்காரு. அடுத்து வந்து சிவப்பிரதோச ஸ்தோத்ரான்ற ஒரு டான்ஸ் பார்த்தோம்ல, அது கூட கோரஸ் பாடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அது யார் யாருன்னா சரஸ்வதி வந்து வீணா வாசிப்பாங்க, இந்திரன் வந்து ஃப்ளூட் வாசிப்பார், பிரம்மா வந்துட்டு ஜிம்பல்ஸ், சிம்பல்ஸ்னா ஜால்ரா, ஜிம்பல்ஸ்னா ஜால்ரா அடிப்பாங்க, அடுத்து விஷ்ணு வந்து ட்ரம் அடிப்பார், அடுத்து லக்ஷ்மி வந்து பிகின் த சாங், சாங் வந்து பாடுறது வந்து லக்ஷ்மி. அப்போ இந்த மேட்சஸில் கொடுக்கலாம் அந்த அஞ்சு பேர் கொடுத்தோம். அப்போ சரஸ்வதி என்ன பாடுறாங்க, வீணா பாடுறாங்க, இந்திரன் வந்து ஃப்ளூட் பாடுறாங்க, பிரம்மா வந்து சிம்பல்ஸ், அடுத்து விஷ்ணு வந்து ட்ரம்மு, லக்ஷ்மி வந்து பிகின் த சாங். இது அஞ்சு வந்துட்டு அந்த கோரஸ் சாங்கில் வரும். அடுத்து வந்து அப்படி சிவபிரதோச ஸ்தோத்ர அந்த டான்ஸ் வந்து கைலாயால் ஆடும்போது மூணு உலகத்தில் உள்ள தெய்வங்களும் இவர் முன்னாடி வந்து அசம்பிள் ஆவாங்களாம். அது யார் யார் அப்படின்னா கங்காதராஸ், யக்ஷாஸ், பட்டகாஸ், உராகாஸ், சுத்யாஸ், சத்யாஸ், வித்யாதராஸ், அசுராஸ், இவங்க எல்லாருமே வந்து இந்த நம்ம சிவன் சாமி முன்னாடி வந்து அசம்பிள் ஆயிடுவாங்களாம். அடுத்து வந்து செலிஸ்டைல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த அவங்க ஆடுறாங்களா சிவப்பிரதோச சோஸ்திரா, அந்த டான்ஸ் வந்து செலிஸ்டைல் டான்ஸ், அதாவது வந்து தெய்வீகம் பொருந்திய ஒரு முக்தி அடைந்த டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, செலிஸ்டைல் டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஃபைவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது வந்து ஃபைவ் பிரின்சிபல் என்னென்னு சொல்கிறாங்கன்னா கிரியேஷன், உருவாக்குறது, காக்கிறது, அழிக்கிறது, நமக்கு தெரியுமா, அதை தான் சொல்கிறாங்க. கிரியேஷன், ப்ரிசர்வேஷன், டிஸ்ட்ரக்ஷன், லாஸ்ட் ரெண்டு என்னென்னா இல்யூஷன், இமான்சிபேஷன். இல்யூஷன் மாயை, மாயை தோற்றம் தான் வந்து இல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து இமான்சிபேஷன் அப்படின்றது பற்றற்ற நிலை, எல்லாத்தையுமே விட்டுட்டு முனிவர் ஸ்டேஜுக்கு போயிடும்ல, பற்றற்ற நிலை, அதுதான் வந்து இமான்சிபேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஐந்து பிரின்சிபல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்டர்னல் எனர்ஜி வந்து எத்தனை பிரின்சஸ்ன்னு கேட்டால் ஃபைவ் பிரின்சஸ், அதில் சாரி ஃபைவ் பிரின்சிபல்ஸ், அது வந்து கிரியேஷன், ப்ரிசர்வேஷன், டிஸ்ட்ரக்ஷன், இல்யூஷன், இமான்சிபேஷன். அடுத்து ஃபைவ் ஃபேஸஸ் ஆஃப் சிவா, சிவாவோட அஞ்சு அஞ்சு ஃபேஸ் என்னென்ன அப்படின்னா சத்யோஜதம், சத்யோஜதம், வாமவேதம், வாமதேவம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். அப்போ ஐந்து முகம் இருக்காமா சிவனுக்கு, அது என்னென்னா சத்யஜோதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம். அப்போ பஞ்ச கீர்த்தனைகள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பஞ்ச கீர்த்தனாஸ் ஆஃப் சிவா வந்துட்டு அஞ்சு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னா சிருஷ்டிதம், சிருஷ்டிதம் வந்து கிரியேஷன், உருவாக்குறது, அடுத்து வந்துட்டு இந்த இந்த சாமி யாருன்னா பிரம்மன், பிரம்மன் தானே உருவாக்குவாங்க, அடுத்து வந்துட்டு சிதி, சிதி சிதின்றது வந்து என்ன அப்படின்னா காக்கிறது, காக்கிறது யார், விஷ்ணு தானே காக்குவார், அப்போ வந்து காத்தல் வந்து சிதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சம்ஹாரா, சம்ஹாரனா அழித்தல் தானே, அழித்தல் வந்து யார் அப்படின்னா ருத்ரா அப்படின்ற சாமி வந்து அழிக்கிறாரு. அடுத்து வந்து டாரோபோவா, டாரோபவா, டாரோபவான்னா என்னது அப்படின்னா இல்யூஷன், மாயை தோற்றங்களை வந்து அழித்தல். இதை வந்து எதுனா சிவன் சாமி வந்து முயலக்கா அப்படின்ற அசுரனை வந்து அழிப்பாருல, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இந்த இதுக்கு வந்து என்னது அப்படின்னா மகேஸ்வரா சாமி வந்து சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அனுகிரகா, அனுகிரகான்றது வந்துட்டு ஃபுட் ஹெல்ட் ஹை, அதாவது அந்த சிவன் சாமி வந்து அவரோட காலை தூக்கி ஆடுதார்ல, அப்படி ஆடும்போது சால்வேஷன், முடிவுக்கு கொண்டு வர்றது, நம்மளோட ஆன்மாவை பற்றியே ஒரு ஒரு நாலேஜுக்கு வர்றது, நம்மளோட அறியாமையை வந்து அழித்து ஆன்மாவை பற்றி தெரிஞ்சிக்க வைக்கிறது. இதுக்கு வந்துட்டு சதாசிவா அப்படின்ற சாமி வந்து சொல்கிறாங்க. அப்போ அஞ்சுக்கும் அஞ்சு சாமி சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்ரீதம்ன்றது வந்து கிரியேஷன், அது வந்து பிரம்மா சாமி, அடுத்து வந்துட்டு சிடின்றது வந்து காத்தல், அதுக்கு வந்து விஷ்ணு, சம்ஹாரான்றது வந்து அழித்தல், அதுக்கு வந்து ருத்ரன் சாமி, அடுத்து வந்து டாரோபவான்றது வந்துட்டு முயலக்கா அப்படின்ற அசுரன் அழிக்கிறது, அதுக்கு வந்து மகேஸ்வரா, அடுத்து வந்து அனுகிரகா, அனுகிரகான்றது வந்து சதாசிவா அப்படின்ற சாமி. அடுத்து வந்துட்டு இந்த பஞ்ச கீர்த்தனைகள் பார்த்தோம்ல அஞ்சு, இந்த அஞ்சுக்கும் என்னென்ன சாமின்றதை பற்றி சொல்கிறது வந்து உண்மை விளக்கம் அப்படின்ற நூலில் வந்து 36வது வரிகளில் சொல்கிறாங்களாமா.
அடுத்து வந்து திருமூலர் வந்து திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவா இஸ் எ டெஸ்ட்ராயர் அண்ட் லவ்ஸ் த பேர்னிங் கிரவுண்ட். அவர் வந்து அந்த சுடுகாடு தானே, பேர்னிங் கிரவுண்ட்னா சுடுகாடு தானே, அந்த அந்த சுடுகாடில் இருக்கிறதுக்கு ரொம்பவே விரும்புவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமந்திரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து இவர் வந்து அழிப்பவர்னா எதை அழிக்கிறார்னா, ஈகோ வந்து அழிக்கிறார், அகங்காரம் அதெல்லாம் வந்து அழிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவனை வந்து சுடலை ஆடி அப்படின்ற இன்னொரு பேர்லேயும் சொல்லுவாங்களாம். இது வந்து பெங்காலில் வந்து ஒரு விழாவே கொண்டாடுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ரூபா அரூபா அருப்ப ரூபான்னு மூணாக சொல்கிறாங்க. இது என்னென்னா, ரூபானா என்னென்னா வடிவம் உண்டு. சாமி சிவன் இருக்காங்கல்ல, அந்த சிவனோட வடிவம் இந்த நடராஜான்றது டான்ஸ் ஆடி ஒரு வடிவத்தில் இருப்பாரா, அப்படி வடிவம் இருக்கிறத வந்து ரூபான்னு சொல்கிறாங்க. அரூபானா வடிவம் இல்லாமல் ஸ்கையை வந்து சாமியாக கொண்டிருக்கோம், அது ஸ்கைன்றது வந்து ஒரு உருவமே இருக்காது. ஸோ அது வந்துட்டு அரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அரூப ரூபானா லிங்கம் வடிவில் சாமி இருப்பார், அது வந்து அரூப ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து சிவன் தான் வந்து ஆக்டரும் அவர் தான், ஆடியன்ஸ் அவர் தான், ஆடுறவரும் அவர் தான், ஆட்டு விற்கிறவரும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நாட்டிய வேதா வந்து அஞ்சாவது ரிக் அசூர் சாமம் அதர் வேதனை இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து நாட்டிய வேதா அப்படின்றது வந்து ஐந்தாவது வேதமாக சொல்கிறாங்க. அடுத்து இந்த சிவனை வந்து சொல்கிறாங்க கிங் ஆஃப் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க, காட் ஆஃப் டான்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. கிங் ஆஃப் ஆக்டருக்கும் யாருனாலும் சிவா தான், காட் ஆஃப் டான்ஸஸ்ன்னு கேட்டாலும் சிவான்னு கொடுத்தாலும் ஒன்று தான், நடராஜான் கொடுத்தாலும் ஒன்று தான். அடுத்து வந்து அதோட கதை வந்து கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் லைட்டாக அந்த கதையை மட்டும் பார்த்துக்கோங்க. ருத்ரதாண்டவம் தான் ஆடும்போது டெஸ்ட்ராக்ஷன், அது வந்து அழித்தல் தொழில் பண்ணும்போது அந்த ருத்ரதாண்டவம் ஆடுறாரு. அப்படி ருத்ரதாண்டம் ஆடும்போது அவரோட ஃபோர்ஹெட்லேருந்து ஃபயர் வருமா, நெத்திலேருந்து தீ பிளம்பு வரும். அப்படி வரும்போது அவர் வந்து ஒரு இடியை வந்து உருவாக்குவாராம், தண்டர் வந்து உருவாகுமா, யூனிவர்ஸ் சன் மூன் மூன்லேயுமே அந்த இடி சத்தம் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவரோட கையில் வந்து நாலு கையை இருக்குமா அப்படி டான்ஸ் ஆடும்போது, அந்த ஒரு கையில் வந்து பீ ஃபியர்லெஸ் பயம் இல்லாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அடுத்து இன்னொரு கையில் வந்து ஃபயர் வர்ற மாதிரி இருக்குமா, அடுத்து வந்துட்டு இன்னொரு கையில் உடுக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு கையில் அந்த முயலக்கா இருக்கார்ல அந்த அசுரனை பிடிப்பாராம். அப்போ நாலு கையில் ஒன்றில் உடுக்கை, இன்னொன்றில் வந்து முயலக்காவை சட்டையை பிடி அப்படியே ஓடுற மாதிரி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அடுத்து வந்துட்டு இன்னொரு கையில் வந்து பீ ஃபியர்லெஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். அடுத்து இன்னொரு கையில் வந்து ஃபயர் வரும். அப்போ நாலு கையா, அடுத்து தண்டர் வந்து யூனிவர்ஸ் சன்னு மூணு இந்த மூணு இடத்துலையுமே ஏற்படுது அவர் ஆடுறனால. அடுத்து வந்து காடஸ் கங்கா ரிவர் இருக்காங்கல்ல ரிவர், அவங்க வந்துட்டு ஹோலி ரிவர், அது வந்து அவரோட தலைமுடியிலேருந்து உருவாகுது, அவர் மண்டையிலேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அவரோட கழுத்தில் வந்து மண்டையோட வந்து மாலையாக போட்டிருக்காராம், தலையில் வந்து பாம்பை சுற்றி வச்சுருக்காராம். அடுத்து வந்து அவரோட தலையில் வந்து பிறை நிலவு ஒன்று காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அவரோட தேர்ட் ஐ மூணாவது கண்ணில் வந்து என்ன ஆகுதுன்னா இன்சைட்னா முன்னாடி நடக்க பின்னாடி நடக்க போகிறதா முன்னாடியே அந்த நுண்ணறிவு வந்து அந்த தேர்ட் ஐயில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஓம்னி சயின்ஸ் எல்லாம் அறிந்தவர். அடுத்து வந்து என்லைட்டைன்மெண்ட், அவரோட அந்த தேர்ட் கண்லேருந்து வந்து ஞான ஒளி வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அப்படி அவர் ருத்ரதாண்டம் ஆடும்போது இந்த சைக்ளோன்ஸ் சுனாமிஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி அவர் டான்ஸ் ஆடும்போது வந்து அவர் லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே லேடிஸ் அணிய வேண்டிய ஜுவல்ஸ் அணிஞ்சிருப்பாராம், ரைட் சைடு எல்லாமே ஜென்ஸுக்குள்ள ஜுவல்ஸ் வந்து அணிஞ்சிருப்பாராம். அடுத்து வந்துட்டு அந்த ஃபோர்ஹெட்டில் வர தீ வந்து நம்மளோட ஈகோவெல்லாம் அழிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து லாஷியா, லாஷியான்றது வந்து ஒரு கிரேஸ் டான்ஸ். ருத்ரதாண்டம் என்ன பார்த்தோம், அது வந்து அழித்தலுக்கான டான்ஸ்னு பார்த்தோமா, கோவத்தில் ஆடுறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் லாஷியா அப்படின்றது வந்துட்டு ஜென்டல் ஃபார்ம் ஆஃப் ஹிஸ் டான்ஸ் ஆனந்த தாண்டவம். அப்போ ஆனந்த தாண்டவம்ன்றது வந்து லாஷியான்னு அழைக்கப்படுது. இது வந்து கிரேஸ் டான்ஸ், இது வந்து கொஞ்சம் கருணை டான்ஸு, கொஞ்சம் ஜென்டிலாக ஆடுற டான்ஸு, ருத்ரதாண்டவம் மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து சிவா இஸ் த சிம்பிள் ஆஃப் பிரம்மன், பிரம்மனோட சிம்பிள் தான் சிவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து த காஸ்மிக் சர்பன்ட் கால்டு குண்டலினி, அதாவது இந்த அண்ட சர்ப்பம் அந்த பெரிய பாம்பு வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா குண்டலினி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து செவன் எனர்ஜி சென்டர் ஆர் சக்ராஸ், சக்ராஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்பைனில் நம்மளோட முதுகு தண்டவடத்தில் வந்து இருக்கிறது வந்து சக்ராஸ் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏழு எனர்ஜி வந்து கொடுக்கக்கூடிய சக்ராஸ் வந்து எங்கே இருக்கும்னா நம்மளோட ஸ்பைனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பகவத்கீதா, பகவத்கீதா வந்து மூணு பேசிக்கான குணத்தை பற்றி சொல்லுது. என்னென்னா சாத்விக் ரொம்ப சாந்தமான குணமையும், தமோசிக் தமோசிக்னா சாந்த குணமும் ராட்சச குணமும் கலந்த குணம். அடுத்து ராஜசிக் அப்படின்றது வந்து ராட்சச குணம். அப்போ அந்த மூணு குணத்தையும் பற்றி சொல்கிறது எதில் சொல்கிறாங்கன்னா பகவத்கீதையில் பற்றி சொல்கிறாங்க. அடுத்து வந்து டிவைன் என்டனிட்டிஸ் டிவைன் என்டிட்டி இஸ் டிவைடட் இன்டூ நைன்,
ஒம்பது தெய்வீக தன்மைகள் வந்து ஒம்பதா சொல்லி சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு எட்டு தான் ஹியூமன்ஸுக்கு இருக்கும், ஒன்றே ஒன்று வந்து ஹியூமன் கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த எட்டையும் சொல்லியிருக்காங்க, எர்த்து, வாட்டரு, ஃபயரு, ஏரு, இதெல்லாம் ஸ்கையா, அடுத்து மைண்டு, இன்டலெக்டு, ப்ரைடு, இதெல்லாமே வந்து மனிதனுக்குள்ளே உள்ள கேரக்டர்ஸ். ஒம்பதா தான் ஒன்று வந்து அவர்கிட்ட இருக்காது மணிமந்தன்கிட்ட. அது என்ன அப்படின்னா என்டர்னலி ஷ்ரௌடடு, அதாவது வந்து மர்மமாக, அது என்னன்னே தெரியாது, மர்மமாக இருக்கும், கடவுள்லேருந்து படைக்கிறது அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து உட்புறமாக மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மர்மம் நிறைந்த ஒன்று, அது வந்து உட்புறமாக மூடப்பட்டிருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நைன்த் ஒன்று, ஆனால் டோட்டலாக எத்தனைன்னு கேட்டால் நைன், ஆனால் ஹியூமன் கிட்டே இருக்கிறது எயிட்டு. அடுத்து ஃப்ரிட்ஜோஃப் கேப்ரா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஃப்ரிட்ஜோஃப் கேப்ரா அப்படின்றவர் வந்துட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இவர் என்ன நூல் எழுதியிருக்காருன்னா த டியோ ஆஃப் ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸு. அது வந்து எப்போ எழுதியிருக்காருன்னா 1972 எழுதியிருக்காரு. இதில் வந்து ஒரு அந்த நம்ம சிவன் டான்ஸ் ஆனார்ல, அதை பற்றி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா எவ்ரி சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் நாட் ஒன்லி டஸ் ஆன் எனர்ஜி டான்ஸ் பட் இஸ் ஆல்சோ ஆன் எனர்ஜி டான்ஸ் ஏ பல்சட்டிங் ப்ராசஸ் ஆஃப் க்ரியேஷன் அண்ட் டெஸ்ட்ரக்ஷன் வித்தவுட் எண்டு அப்படின்ற ஒரு சென்டென்சஸ் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜோஃப் கேப்ரா அப்படின்றது வந்து இந்த இந்த டான்ஸ் சிவாவோட டான்ஸ் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிவான் சாமி வந்து டான்ஸ் ஆடுறதுனால தான் அணுக்கள், அண்ட அணுக்கள், அன்னத்தில் உள்ள அணுக்கள் எல்லாமே அவர் டான்ஸ் ஆடுற கோபத்தில் தான் அங்கங்கே சிதறி அணுக்கள் எல்லாமே அங்கங்கே நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. த யூரோப்பியன் சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் பார்ட்டிகிள்ஸ் ஃபிசிக்ஸ் இன் ஜெனீவா சர்ன் ஹேட் அன்வெயில்டு இன் 2004 என்ன கிடச்சிருக்கா அவங்களுக்கு, ஜெனீவால சர்ன் அப்படின்ற ஒரு ஒரு ரிசர்ச் சென்டரில் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2 மீட்டர் உள்ள ரெண்டு ஸ்டாச்சு கிடச்சிருக்காமா, நட்ராஜாவோட ரெண்டு ஸ்டாச்சு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னா சிவனை ஒத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டான்ஸ் போஸ்டில் 2 மீட்டரில் ஒரு ரெண்டு ஸ்டாச்சு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து அந்த டான்ஸ் ஆஃப் சிவா அப்படின்றது வந்து அது ஒரு கதை மட்டும் கிடையாது, அது உண்மையாகவே இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். அதுக்கடுத்து இந்த மூணு நூலில் வந்துட்டு என்ன மூணு பாயிண்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்னா ரித்தமிக் ப்ளே, இது வந்து ஒரு ரித்தமிக் ப்ளேன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இல்யூஷன், மாயையை வந்து அழிக்கிறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து யூனிவர்ஸ் ஆஃப் சென்டர் வந்து சிதம்பரம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த எஸ்ஏல உள்ளது. உங்களுக்கு மேற்கொண்டு வந்து இதுக்கு உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.